ஹலோ நண்பா, இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கையில் மொபைல் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு நாம் மொபைலை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரி பொருட்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நாளடைவில் நம்மளுடைய கண்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு கண்களில் ஈரப்பதம் குறையிறது, கண்களில் அடிக்கடிக்க வலி ஏற்படுறது, கண்கள் சிவப்பாகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு நாளடைவில் வரலாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கண்கள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கடவுள் நமக்கு அழகான இந்த இரண்டு கண்களை கொடுத்துருக்காருன்னு நினச்சி சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட இந்த கண்களை இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து எப்படி வீட்டில் இருந்தபடியே பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் மொத்தம் 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளோட கண்களை பாதுகாத்துக்கலாம். முதல் டிப்ஸ் என்னன்னா, ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதாவது ஒரு விதிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூலோட பேர் என்னன்னா 20-20-20, அவ்வளோதான். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, நாம் தொடர்ந்து கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ இல்லை மொபைலோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய கண்களில் ஈரப்பதம் குறைஞ்சிரும். இதனால் பல கண் பிரச்சனைகள் நமக்கு வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கணும்னா ஒரு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நாம் இருக்கிற இடத்துலேருந்து தோராயமாக 20 அடி தள்ளி இருக்கிற ஒரு பொருளோ அல்லது ஒரு இடத்தையோ பார்த்து 20 முறை நம்மளுடைய கண்களை பிளிங்க் பண்ணணும். அதாவது 20 முறை நம்மளுடைய கண்களை மூடி திறந்து கண்களை சிமிட்டணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்களுக்கு போதுமான அளவு ஈரப்பதம் கிடைச்சிரும். கண்களுக்கு போதுமான அளவு ஈரப்பதம் இருந்தாலே போதும், பல கண் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, அதிகமாக தண்ணி குடிக்கணும். நாம நிறைய தண்ணி குடிக்கிறதால நம்மளுடைய உடம்புக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அதில் முக்கியமான ஒன்று, நாம போதுமான அளவு தண்ணி குடிச்சாதான் நம்மளுடைய கண்களுக்கும் போதுமான அளவு ஈரப்பதம் போய் சேரும். அதனால தாகம் எடுக்கும்பொழுது கரெக்டாக தண்ணி குடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களை நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க. மூணாவது டிப்ஸ் என்னன்னா, நம்மளுடைய கண்களுக்கு நம்மளே மசாஜ் பண்றது தான். தொடர்ந்து நம்மளுடைய கண்கள் சிமிட்டிக்கிட்டே இருக்கிறதால கண்களும் சோர்வடைஞ்சிரும். அதனால கண்களுக்கும் கட்டாயமா ரிலாக்ஸ் தேவை. இதை எப்படி பண்றதுன்னா, நம்மளுடைய விரல்களை வச்சு கண்களுக்கு பொறுமையா சர்க்குலர் மோஷன்ல, அதாவது வட்ட வடிவில் மசாஜ் பண்ணணும். இதே மாதிரி ஐப்ரோக்கும் சர்க்குலர் மோஷன்ல, அதாவது வட்ட வடிவில் பொறுமையா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்களுக்கும் ரிலாக்ஸ் கிடைக்கும். முக்கியமா இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்பொழுது ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ணாதீங்க, பொறுமையான பிரஷர்ல பொறுமையா மசாஜ் பண்றது தான் நல்லது. நாலாவது டிப்ஸ் என்னன்னா, கரெக்டான டைம்ல போதுமான அளவு தூங்கணும். நாம டெய்லி வேலை செய்யறதால நம்மளுடைய உடம்புக்கு மட்டும் ரெஸ்ட் தேவை கிடையாது, நம்மளுடைய கண்களுக்கும் ரெஸ்ட் தேவை. கண்கள் எப்ப ரெஸ்ட் எடுக்கும்னா, நம்ம தூங்கும் பொழுது மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கும். அதனால கரெக்டான டைம்ல போதுமான அளவு தூங்கினாதான் நம்மளுடைய கண்களுக்கு நல்லது. அஞ்சாவது கடைசி டிப்ஸ் என்னன்னா, குக்கும்பர் ட்ரீட்மெண்ட், அதாவது வெள்ளரிக்காய் ட்ரீட்மெண்ட். வெள்ளரிக்காயை மெலிசான ரெண்டு பீஸா கட் பண்ணிட்டு அந்த ரெண்டு பீஸையுமே உங்க கண்களுக்கு மேல வச்சு 5-10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்க கண்கள் நல்லா குளிர்ச்சி அடையும். அது கூடவே உங்க கண்களை சுத்தி இருக்கிற ஸ்கின் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கப்புறம் சுத்தமான கோல்டு வாட்டர்ல உங்க ஃபேஸ வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களுடைய கண்களும் குளிர்ச்சியா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுடைய கண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவா நான் அதை போஸ்ட் பண்றேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.